வணக்கம், வெல்கம் பேக் டு தி சேனல் பியூ டிஃபைனிங். இன்னைக்கு என்ன வீடியோ உங்க கூட ஷேர் பண்ண போறேன்னா ஒரு மேக்கப் லுக் தான். சோ இந்த மேக்கப் லுக் வந்து பர்பிளோட இன்ஹவுஸ் ப்ராடக்ட்ஸ், அதாவது வந்து பர்பிள், என் பை பே, ஐ ஆம்ஸ்டர்டாம், இதெல்லாம் வந்து நமக்கு வந்து அஃபோர்டபுள் ரேஞ்ச்ல வந்து குவாலிட்டி உள்ள சில சில ப்ராடக்ட்ஸ் குவாலிட்டி அதிகமா இருக்கும், சில சில ப்ராடக்ட்ஸ்க்கு குவாலிட்டி கம்மியா இருக்கும். சோ இதெல்லாம் வச்சு ஒரு மேக்கப் டுட்டோரியல் வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணலான் இருக்கேன். ஏன் இந்த வீடியோ நான் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் என்கிட்ட அஃபோர்டபுள் ரேஞ்ச்ல மேக்கப் ப்ராடக்ட்ஸ் காமிங்க, எங்களால ஃபர்ஸ்ட் டைம் யூஸ்லயே வந்து ஹை எண்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து சூஸ் பண்ண முடியாது, நீங்க காமிக்கிறது பொதுவாகவே எங்களுக்கு எல்லாம் அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க. சோ எனக்கு வந்து இந்த வீடியோ வந்து நான் ஓகே உங்களுக்கு பண்ணலாம் அப்படின்னு தோணுன விஷயமே வந்து அஃபோர்டபுள் ரேஞ்ச்ல இருக்க ப்ராடக்ட்ஸ் தான் வந்து உங்க முன்னாடி காமிக்கிறேன். அண்ட் நமக்கு தெரிஞ்ச வரைக்குமே பர்பிள்ல நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் சேல்ஸ் போய்கிட்டே இருக்கும். சோ இந்த ஆஃபர் அண்ட் சேல் எல்லாம் அதிகமா போகும்போது நமக்கு வந்து நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும் போது இந்த ப்ராடக்ட் இன்னுமே பெட்டர் அஃபோர்டபுள் ரேஞ்ச்ல நம்ம வாங்கிக்கலாம். ஹை குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் கம்பேர் பண்ணும்போது இதுவும் நல்ல குவாலிட்டி தான் இருக்கு, நம்ம பட்ஜெட் ரேஞ்சுக்குள்ளார இருக்கும், அவ்வளவுதான் வந்து ஒரு வித்தியாசம் இருக்கு. சோ நான் இன்னைக்கு வந்து பர்பிள்ல புதுசா வந்து லான்ச் ஆனது, அப்புறம் எஸ்கியூல லான்ச் ஆனது எல்லாம் வந்து ஒரு வீடியோவா காமிக்க போறேன். சோ நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். சோ வாங்க வீடியோல போய் தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பேஸை ரெடி பண்ணிக்கலாம். பேஸ்க்கு வந்து நம்ம ஃபேஸை வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணணும். இப்போ மேக்கப் போடுறதா இருந்தாலுமே நம்ம ஃபேஸை வந்து கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைஸ் பண்ணுவோம். மாய்ஸ்சரைஸ்க்கு நான் இங்கே யூஸ் பண்ணுறது குட் வைப்ஸ் ப்ளஸோட அலோவேரா ஜெல் பிளஸ் நீம் ஆக்னி கண்ட்ரோல் அண்ட் ஹைட்ரேட்டிங் ஜெல். ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ஜெல். நான் ஆல்மோஸ்ட் இந்த ப்ராடக்ட் வச்சுதான் நான் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கேன் என் ஸ்கின்ல. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த சம்மருக்கு ஆப்டான ஒரு மாய்ஸ்சரைசிங் ஜெல்னா எனக்கு இதுதான் தோணுச்சு. எனக்கு எந்த விதமான பிரேக் அவுட்ஸ் எதுவுமே கொடுக்கல, பிளஸ் அண்ட் ஸ்மெல், அப்புறம் நமக்கு வந்து இது நல்ல ஒரு மாய்ஸ்சரைஸ் கொடுக்குது ஸ்கின்னுக்கு. அதுவே வந்து ஒரு அடிஷ்னல் பெனிஃபிட்னே சொல்லுவேன், எனக்கு பிடிச்சிருக்கு பர்சனலா. அதனால நான் இதை வந்து கண்டிப்பா ரீபர்ச்சேஸ் பண்ணுவேன், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங் ஜெல். அண்ட் இப்ப என்கிட்ட யாராச்சும் கேட்டீங்கன்னா எனக்கு இதுதான் டக்குன்னு மைண்ட்ல வரும், அதனால உடனே எல்லாருக்கும் சஜஸ்ட் பண்ற ஒரே ஜெல் இதுதான். நம்ம இது போட்ட உடனே நம்ம ஸ்கின்ல வந்து அப்படியே ஸ்கின்னோட இந்த மாய்ஸ்சரைசிங் ஜெல் வந்து அப்சர்வ் ஆயிக்குது. அப்சர்வ் ஆகி நமக்கு மேட் ஃபினிஷ் கொடுக்குது. சிச்சிப்பி ஃபீல்லாம் கிடையாது, பிசு பிசுப்பு தன்மையெல்லாம் இல்லை, போட்ட மாதிரியே கூட ஒரு ஃபீல் இருக்காது. ஆனா நம்ம ஸ்கின்ன வந்து நல்ல மாய்ஸ்சரைஸா வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு ப்ரைமர் யூஸ் பண்ணணும். ப்ரைமர் ஏன் யூஸ் பண்ணணும் சொல்லிடுறேன். ப்ரைமர் வந்து நமக்கு ஒரு பேரியர் மாதிரி கிரியேட் ஆகும். பேரியர் எதுக்குன்னா, நம்மளோட மேக்கப் ப்ராடக்ட்ஸ் நிறைய கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் போடுறோம் இல்லைங்களா, அந்த கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் நம்ம ஸ்கின்னோட போகாம, ஸ்கின்னுக்குள்ளார போகாம தவிர்க்கிறதுக்கு இந்த ப்ரைமர் நம்ம அப்ளை பண்ண வேண்டியதா இருக்கு. நம்ம ஒரு நல்ல பேஸும் கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஏன்னா நெக்ஸ்ட் ஃபவுண்டேஷன் போடுறதா இல்ல அதுக்கு மேல டாப் அப் பண்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் லாங் லாஸ்டிங்கா இருக்கிறதுக்கு ப்ரைமர் கொஞ்சம் உதவி பண்ணும். சோ ப்ரைமருக்கு நான் இங்க யூஸ் பண்றது பர்பிளோட ட்ரூ ஜெல் 24 கோல்டு ப்ரைமர். இந்த ப்ரைமர் வந்து எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல, அவ்வளோ கியூட்டான பேக்கேஜிங், உங்களுக்கே பார்த்தாலே தெரியுது பாருங்க எவ்வளோ செம்ம பேக்கேஜிங். இதுல குட்டி குட்டி கோல்டு டஸ்ட் மாதிரி இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் இதை வந்து நான் இப்ப யூஸ் பண்ண போறேன். நம்ம போர்ஸ் ஆக்னே இல்ல இடத்துல எல்லாம் வந்து இதை அப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்சம் எடுத்தாலே போதும், தாராளமா நீங்க இவ்வளவு தூரத்துக்கு, எனக்கு கொஞ்சம் தான் எடுத்தேன் பாருங்க, இவ்வளவு தூரம் நான் ஸ்ப்ரெட் பண்ண வேண்டியதா இருக்கு. சோ அவ்வளவு தூரத்துக்கு போகுது. ஒரே இடத்துல வச்சா கொஞ்சம் ஆயிலி மாதிரி இருந்தது, இப்ப ஸ்ப்ரெட் பண்ண உடனே ஒரு ஸ்மூத் பினிஷ். ஆயில் செக்ரீட் ஆகிற இடத்துல எல்லாம் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. டீ ஜோன்ஸ்ல மேக்ஸிமம் டீ ஜோன்ஸ்ல, அப்புறம் ஆயில் செக்ரீட் ஆகிற இடத்துல எல்லாம் வந்து நீங்க வந்து இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் ப்ராடக்டே போதும், இட் கோஸ் அ வெரி லாங் வே. சோ இந்த பேஸ் வந்து நம்ம ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு ஒரு பேஸ் மாதிரி நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து என்ன பண்ண போறேன்னா ஐப்ரோ பண்ண போறேன். ஐப்ரோஸ்க்கு இங்க வந்து பர்பிளோட கோல் ஐ பென்சிலே வந்து பிரவுன் ஷேட்ல எடுத்து நான் ஐப்ரோஸ் வந்து ஃபில் இன் பண்ணிக்க போறேன். நெக்ஸ்ட் வந்து நான் யூஸ் பண்றது எஸ்கியூல இருந்து லாங் வேர் லிக்விட் ஃபவுண்டேஷன். கொஞ்சமா எடுத்துக்கிட்டு இது கூடவே நான் என்ன பண்றேன்னா எஸ்கியூல இருந்து இந்த இலுமினேட்டர் வந்திருக்கு. சோ இது வந்து ரீசெண்டா லான்ச் ஆன ஒரு இலுமினேட்டர், இந்த மாதிரி பென் டைப்ல இருக்க ஒரு இலுமினேட்டர். சோ இதெல்லாம் வந்து நான் இது கூட கொஞ்சோண்டு வந்து மிக்ஸ் பண்ணிக்க போறேன். சோ இதுலயே வந்து இன்க்ளூட் பண்ணலான்ட்டு நான் இந்த இது லுக் கிரியேட் பண்றேன். அண்ட் இது ஈவினிங் பார்ட்டிக்கெல்லாம் நீங்க இதை வந்து ஈஸியா வேர் பண்ணிக்கலாம். அண்ட் மார்னிங் ஃபங்க்ஷன் இருந்தாலும் நீங்க இந்த மாதிரி வேர் பண்ணிக்கலாம். இதை என்ன பண்ண போறேன்னா இதை ரெண்டையும் வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போறேன். அப்புறம் என் ஃபேஸ்ல வந்து டாட் பண்ணிக்கிறேன்.
இதோட ஷேட் டீடைல்ஸ் எல்லாம் நான் கீழே கொடுக்குறேன், நீங்க வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. இப்ப நான் ஒரு டேம் பியூட்டி பிளெண்டரை வச்சு நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்க போறேன். டேம் பியூட்டி பிளெண்டர்னா நம்ம தண்ணியில வந்து இந்த ஸ்பஞ்சு போட்டு பிழிஞ்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அது வந்து கொஞ்சம் ஈரத்தன்மையா இருக்கும் இல்லைங்களா, அதுதான் வந்து டேம் பியூட்டி பிளெண்டர் சொல்லுவாங்க. அதை வந்து இப்படி நம்ம இப்படி டேப் 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 ப்ரெஸ் ப்ரெஸ் பண்ணி நம்ம விட்டுட்டு இருந்தோம்னா அது வந்து நம்ம ஃபேஸ்ல வந்து ஒரு ஈவன் ஃபினிஷ் கொடுக்கறதுக்கு, கையை விட இல்ல வந்து ப்ரஷை விட இந்த மாதிரி பியூட்டி பிளெண்டர் வச்சு பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஷேடு வந்து நிறைய ஷேடு அவைலபிலிட்டி இருக்கு, உங்களுக்கு ஏத்த ஷேடு நீங்க வந்து பார்த்து சூஸ் பண்ணுங்க. நான் இப்ப என்கிட்ட இருந்த ஷேட்ல நான் எடுத்து பாக்குறேன், எனக்கு இப்ப வெள்ளை அடிச்ச மாதிரி இருக்கு, அங்க இங்க வந்து கரெக்டா இருக்க மாதிரி இருக்கு, அங்க ஸ்கிரீன்ல வந்து கொஞ்சம் வெள்ளை அடிச்ச மாதிரி தான் இருக்கு. நான் இப்பவே எனக்கு பார்த்தாலே தெரியுது, பட் இந்த ஷேடு வந்து செட் ஆகலன்னு நினைக்கிறேன். பட் ஆனா ஃபவுண்டேஷன் வந்து சூப்பரா இருக்கு, அப்படியே வந்து ஸ்டிக் ஆயிடுச்சு மூஞ்சி முகத்துல வந்து முகத்துல அப்படியே ஒட்டிக்குச்சு. இந்த ஃபவுண்டேஷன் வந்து கொஞ்சம் ஹெவியா இல்ல, நான் போட்ட உடனே ஈஸியா வந்து பிளெண்ட் ஆகிறதுக்கு ஈஸியா இருந்தது. அண்ட் அந்த இலுமினேட்டர் போட்டப்ப கூட நல்லா தான் இருக்கு, ஆனா எனக்கு கொஞ்ச நேரத்துல இது ஆக்சிடைஸ் ஆகுமோன்னு டவுட் இருக்கு. பட் அதை எனக்கு கன்ஃபார்ம் பண்ணி சொல்ல தெரியல. பட் இப்போதைக்கு எனக்கு ஆன் ஸ்கிரீன்ல பாக்கும்போது இங்கேயும் பார்க்கும்போது கரெக்டா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ஸோ எஸ் ஃபார் திஸ் ஃபவுண்டேஷன், ரொம்ப நல்ல ஒரு ஃபவுண்டேஷன், டெஃபினட்டா நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா இது வந்து ஒரு லாங் ஸ்டே பவர் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு பாத்தீங்கன்னா இப்ப நான் வந்து கொஞ்சம் எக்ஸஸ் ஆயிடுச்சோ அப்படின்னு நினைச்சு நான் வந்து திரும்பி தண்ணி வச்சு எடுத்து இப்படி ஒப்புறேன், ப்ராடக்ட் வரல, நிஜமாவே ப்ராடக்ட் வரல. நான் இப்ப காமிக்கிறேன் பாருங்க, எனக்கு வந்து இது பிடிச்சிருக்கு. ஹெவியாலாம் இல்ல, சில ஃபவுண்டேஷன்லாம் நமக்கு போட்டோம் வந்து கொஞ்சம் ஹெவியா இருக்க மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி ஃபேஸ் வந்து ரொம்ப கனமா ஆக்கின மாதிரி இருக்கும், கொஞ்சம் எல்லோ டோன் அண்டர் டோன் எல்லாம் மாத்தி மாத்தி வர மாதிரி இருக்கும், அண்டர் டோனுக்கு ஃபவுண்டேஷன் எல்லாம் மேட்ச் ஆகாம இருக்க மாதிரி இருக்கும். பட் இது வந்து ரொம்ப நல்லா ஒர்க் ஆகுது, எனக்கு பிடிச்சிருக்கு இந்த ஃபவுண்டேஷன், அண்ட் கரெக்டா எனக்கு இருக்கு. அடுத்தது வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். கரெக்டருக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா கரெக்ட் பண்ணிருக்கணும், நான் மறந்துட்டேன். ஸோ இந்த ஸ்டெப்ல நான் வந்து பண்ண போறேன். கரெக்டருக்கு இங்க வந்து புதுசா லான்ச் ஆயிருக்க NYBay ரன்வே கன்சீலர் ஸ்டிக், நல்ல ஒரு பெர்ஃபெக்டான பேக்கேஜிங். அண்ட் இது வந்து ஒரு லிப்ஸ்டிக் எடுத்து இப்படி ரோல் பண்ணா எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் இருக்கு. அது டார்க்னஸ் அதிகமா இருக்க இடத்துல எல்லாம் வந்து கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு இது யூஸ் பண்றேன். ஸோ என்னோட அண்டர் ஐஸ்ல வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு அப்புறமேட்டு வந்து நம்ம ஃபவுண்டேஷன் போட்டுக்கணும். மாத்தி போட்டுட்டேன், நல்லா ஒர்க் பண்ண வேண்டியதா இருக்கு பிளெண்ட் பண்றதுக்கு. ஒருவேளை நான் அங்க போட்டுட்டு இது பண்றதுனால ஃபவுண்டேஷன் போட்டு இது போடுறதுனால கொஞ்சம் அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்கு போல இருக்கு. நான் வேற பக்கம் நம்ம கையில ஸ்வாட்ச் பண்ணி காமிக்கிறேன், ஆகுதான்னு பாக்கலாம். ஒரு அளவுக்கு தான் வந்து பிக்மெண்ட் வந்து டிரான்ஸ்பர் ஆகுது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த பிக்மெண்ட் டிரான்ஸ்பர் ஆன மாதிரி எல்லாம் இல்ல, கொஞ்சம் தான் ஆகுது. இதே வந்து நீங்க ஃபவுண்டேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், கன்சீலருக்கு யூஸ் பண்ணிக்கலாம், கரெக்டருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மூணு ஷேட் வாங்கினா போதும். ஸோ ஆரஞ்சு கரெக்டர் வாங்கிக்கலாம், அப்புறம் வந்து கான்டோரிங் வாங்கிக்கலாம், அப்புறம் ஒரு ஃபவுண்டேஷன் உங்க ஷேடுக்கு ஏற்ற கலர் ஸ்டிக் இருக்கும். ஸோ அதை நீங்க வந்து சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இதில் பற்றி நான் டீட்டெயில் எதுவும் கொடுக்குறேன், பிகாஸ் ஏன்னா நிறைய பேர் எனக்கு வந்து டீட்டெயிலாக சொல்லுங்க, நீங்கள் கொஞ்சம் தான் சொல்கிறீங்க, இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொன்னனால தான் நான் இதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன். சாரி, யாருக்காச்சும் கொஞ்சம் போர் அடிச்சுன்னா வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. நான் வந்து இதை கண்டிப்பாக டீட்டெயிலாக சொல்லி ஆகணும்னு தான் சொல்கிறேன். இப்போ அடுத்தது நான் என்ன பண்ணுறேன்னா, அகெயின் நான் வந்து இந்த ஃபவுண்டேஷன் இருக்கு இல்லைங்களா, அதே ஃபவுண்டேஷன் கொஞ்சமாக எடுத்துட்டு, கொஞ்சமாக தான் எடுக்கிறேன், கொஞ்சமாக எடுத்துட்டு நம்ம இப்ப கரெக்ட் பண்ண இடத்துல எல்லாம் வந்து இந்த ஃபவுண்டேஷனை எடுத்து அப்ளை பண்ணிக்க போறேன். பார்க்கும்போது அதிக ஸ்டெப்ஸ் இருக்க மாதிரி இருக்கும், அப்படி நினைக்காதீங்க, அதிக ஸ்டெப்ஸ் கிடையவே கிடையாது, ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். நமக்கு கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு தடவை நீங்களே பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இது எப்படி பண்ணணும்ட்டு, ரொம்ப ஈஸி தான். ஏன் வந்து நம்ம அப்படியே ஃபவுண்டேஷன் மட்டும் போடலாமே, எதுக்கு இந்த ஆரஞ்சு கரெக்டர் யூஸ் பண்ணணும் நீங்க கேட்டீங்கன்னா, அதுக்கு நான் சொல்றேன், எனக்கு வந்து டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கு, அதுக்கு மேல நான் ஃபவுண்டேஷன் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்ச நேரத்துல அது ஆக்சிடைஸ் ஆகி ரொம்ப கிரே எஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும், அந்த இடம் மட்டும் அப்படியே கருப்பிடிச்ச மாதிரி இருக்கும். இதே நம்ம ஆரஞ்சு கரெக்டர் யூஸ் பண்ணிட்டு அதுக்கு மேல நம்ம திரும்பி கொஞ்சம் ஃபவுண்டேஷன் எடுத்து பிளெண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு இங்க வந்து கேன்சல் அவுட் ஆயிடும், அந்த டார்க்னஸ் எல்லாம் கேன்சல் அவுட் ஆகும். அண்ட் கொஞ்ச நேரத்துல வந்து உங்களுக்கு கிரே ஆகாம தவிர்க்கிறதுக்கு இந்த ஆரஞ்சு கரெக்டர்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணும். பிம்பிள் மார்க்ஸ் எல்லாம் இருக்குதுன்னா கிரீன் கரெக்டர்ஸ் வச்சு நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பிக்மெண்டேஷன், டார்க்னஸ், அண்டர் ஐஸ் இதெல்லாம் இருக்குதுன்னா வந்து நீங்க வெறும் இந்த ஆரஞ்சு கரெக்டர் வச்சு கரெக்ட் பண்ணிக்கலாம். எங்கெங்க நான் கரெக்ட் பண்ணேனோ, கரெக்டர் வச்சு கரெக்ட் பண்ணேனோ அந்த இடத்துக்கெல்லாம் மட்டும் நான் வந்து இந்த எஸ்கியூட டஸ்ட் பவுடர் நினைக்கிறேன், லூஸ் பவுடர் இருக்கு இல்லைங்களா, அந்த லூஸ் பவுடர்ல ஆன் தி கவுச் 2.
ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப ஹேண்டியாக இருக்கு. ரீசெண்ட் டைம் ஒன் ஆஃப் மை ஃபேவரட்னே சொல்லலாம். ஸோ இதுலேயும் உங்களுக்கு அந்த பஃப் இருக்கும். ஸோ அந்த பஃப் வச்சு நீங்கள் இப்படி டேப் பண்ணாலே போதும், என் கண்ணுக்கு நான் கரெக்டாக பர்ஃபெக்டாக இப்படி டேப் பண்ணிடுவேன். டிராவல் ஃப்ரெண்ட்லி, அந்த ஒரு பர்பஸ்க்கு வந்து இது கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா தான் இருக்கு, பேக்கேஜிங் நல்லா இருக்கு. அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்போ நம்ம நோஸ் லைக் ஃபேஸ் எல்லாம் வந்து கான்டர் பண்ண போறோம். அதுக்கு எந்த ப்ராடக்ட் இப்போ யூஸ் பண்ண போறோம்னா, அது வந்து நம்மளோட பர்பிளோட ஃபவுண்டேஷன் ஸ்டிக், கன்சீலர் ஸ்டிக், கரெக்டர் ஸ்டிக். இது வந்து புதுசா லான்ச் பண்ணியிருக்கிறது. பாருங்க பேக்கேஜிங் வந்து ரொம்ப அழகா இருக்கு. ஸோ இந்த பர்பிள் ஸ்டிக் இப்படி கியூட்டா வந்திருக்கு. பேக்கேஜிங் வந்து ரொம்ப அழகான பேக்கேஜிங். இந்த மாதிரி ஓபன் பண்ணா இப்படி வருது, பிளாக் கலர் அண்ட் உள்ளார வந்து கோல்டன். இது வந்து ரொட்டேட் பண்ணால் இப்படி ப்ராடக்ட் வெளியே வரும். ஸோ இதை வந்து நான் கான்டூரிங் ஸ்டிக்காக வந்து யூஸ் பண்ணிக்க போறேன். இன்னொன்று நான் என்ன சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன்னா, இது வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும், ரொம்ப அழுத்தி ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அது மேலே போய் அந்த கேப்ல போய் அந்த ப்ராடக்ட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிடுது. லைட்டாக மட்டும் ப்ரெஸ் பண்ணுங்க. இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே வெளியே வந்துடும், லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே உள்ளார போயிடும். சீக்ஸ்ல பண்ணிக்கலாம். ஸோ லைன் இப்படி 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 வரைஞ்சி விட்டால் போதும். ப்ரஷ் இருந்தாலும் ப்ரஷ் வச்சு பண்ணலாம். ஸோ எல்லாத்தையும் நம்ம வந்து ப்ராடக்ட் எல்லாம் வந்து பிளெண்ட் பண்ணியாச்சு. பிளெண்ட் பண்ண பிறகு இப்போ நம்ம ஃபேஸ் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் அப்படியே அந்த ஷேப் எல்லாம் கிடைக்கிறதுக்கு தான் இந்த கான்டோரிங் பண்ணுறோம். ரொம்ப பெரிய ஃபேஸ் இருக்கிறவங்கலாம் இந்த மாதிரி ப்ரௌன் ரொம்ப டார்க் ஷேடு வச்சு கான்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்கள் ஃபேஸ் வந்து ஸ்லிம்மாகவும் தின்னாகவும் சின்னதாகவும் தெரியறதுக்கு இந்த மாதிரி கான்டோரிங் ஹெல்ப் பண்ணும். இப்போ பர்பிள்ல இருந்து இந்த கிரீன் ஐலைனர் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த கிரீன் ஐலைனர் ஏன் எடுத்திருக்கேன்னா, சாரிக்கு மேட்சா இருக்கட்டும் அப்படின்னு எடுத்துக்கிறேன். நான் எந்த விதமான ஐ ஷேடோஸ் எல்லாம் அப்ளை பண்ணல. ஐலைனர் போட்டு முடிச்சாச்சு. இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து நான் என்ன பண்றேன்னா, பர்பிளோட கோல் ஐ பென்சில் வந்து எடுத்துக்கிறேன். இது வந்து பிளாக் பிளாக் ஷேடு. இந்த அவுட்டர் லைன்ல வந்து திக்கன் பண்ணிட்டு இன்னர் கார்னர்ஸ்ல வந்து கொஞ்சம் திக் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இப்ப கொஞ்சம் ஹைலைட் தேவைப்படுது, ஏன்னா ப்ரௌ போன்ஸ்க்கு கீழே கொஞ்சம் ஹைலைட் பண்ணலாம் அப்படின்னு தோணுது. ஸோ இப்ப நான் இதே எஸ்கியூட அந்த இலுமினேட்டர் இருக்கு இல்லைங்களா, அதே வந்து எடுத்து இதுல வந்து ஆசம் ஸ்மெல், ரொம்ப நல்லா இருக்கு. ஃப்ராக்ரன்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இதோட ஷேடும் எனக்கு பிடிச்சிருக்கு. அடுத்தது வந்து ஃபேசஸ் கனடாவோட மேக்னட்டைஸ் ட்ரமாட்டிக் வால்யூமனைசிங் மஸ்காரா வந்து யூஸ் பண்றேன். பிகாஸ் அவங்கள இன்ஹவுஸ் பிராண்ட்ல எதுலயுமே வந்து மஸ்காரா நம்ம கிட்ட இல்லை. ஸோ இப்ப இத வந்து என் லாஷஸ்ல போட்டுக்கிறேன். லிப்ஸ்டிக் இங்க எடுத்திருக்கிறது வந்து என்வைபேயோட ரன்வேன்னு ஒரு புதுசா லான்ச் பண்ணிருக்க மேட் லிப்ஸ்டிக் வித் ஆர்கன் ஆயில். ஸோ ஆர்கன் ஆயில் வந்து உங்களுக்கே தெரியும், இதை பத்தி லிப்ஸ்டிக் பத்தி டீட்டெயிலா ஒரு வீடியோ போட்டிருக்கேன், மறக்காம செக் அவுட் பண்ணிக்கோங்க. இதுல இருந்து எடுக்கிறது இந்த மரூன் ஷேடு, ரெட்டோ மரூனான்னு யோசிச்சேன், மரூன் நல்லா இருக்கும் அப்படின்னு எடுத்திருக்கேன். பிக்மெண்ட் ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா பிக்மெண்ட் சூப்பர் சூப்பர் சூப்பர்னு சொல்லணும். பார்த்து பொறுமையா அப்ளை பண்ண வேண்டியதா இருக்கு, இல்ல லிப்ஸ் விட்டு வெளியே வந்துடுற மாதிரி இருக்கு, அந்த மாதிரிதான் இருக்கு. ஸோ எனக்கு பிடிச்சிருக்கு. நீங்க இதை வந்து லோட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா லிப் கிளாஸ் வச்சு நீங்க வந்து லோட் பண்ணிக்கலாம். லோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷைன் எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ இப்ப நான் வந்து மேட்லேயே விட்டுடலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ மேட்லேயே இருக்கட்டும். அண்ட் நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா வந்து பொட்டு வச்சுக்க போறேன். பொட்டுக்கு நான் இங்க வந்து யூஸ் பண்றது இந்த டார்க் கிரீன் போட்டு வச்சுக்கலாம் பிளான் பண்ணிருக்கேன். பிகாஸ் நம்மளோட ட்ரெஸ் வந்து கிரீன் இல்லைங்களா, அதனால இந்த கிரீன் வச்சுட்டேன். இப்ப தோடுக்கு நம்ம இந்த மாதிரி சாரி வேர் பண்ணும் போது கொஞ்சம் நல்ல பெரிய இயரிங்ஸ் வேர் பண்ணா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். நான் இப்ப இங்க இந்த இயரிங்ஸ் வந்து சூஸ் பண்ணிருக்கேன். இந்த இயரிங்ஸ் வந்து ஓக் ஸ்டோர் வந்து எனக்கு சென்ட் பண்ணாங்க. இந்த ஓக் ஸ்டோரோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்க செக் அவுட் பண்ணிக்கோங்க. இந்த இன்ஸ்டாகிராம் ஸ்டோர்ல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஜுவல்லரி இயர்ரிங்ஸ் ஜுவல்லரி பீசஸ் எல்லாம் கிடைக்கும். ஹேண்ட்மேட் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ்னா கஸ்தூரி மஞ்சள், ஷியக்காய் பவுடர், அப்புறமேட்டு ஹெர்பல் ஆயில் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்கன்னா போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த இயரிங் ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னா ரொம்ப லைட் வெயிட்,
அண்ட் ஹேர்டோ வந்து ஆப்வியஸா நம்ம ஹேர்டோ வந்து கொஞ்சம் மாத்திக்கலாம். ஹேர்டோ மாத்தினாதான் டோட்டல் ஃபேஸோட லுக்கே கொஞ்சம் மாறும். லிப்ஸ்டிக் வந்து யூஸ் பண்றது டாப் அப் பண்ணிக்கிறேன். எனக்கு கொஞ்சம் மேட் ஃபினிஷ்ல இருக்கு. இது வந்து மேட் பிடிச்சவங்க டெஃபினட்டா இது வந்து ட்ரை பண்ணலாம். எனக்கு கொஞ்சம் கிளாஸியா இருக்கணும், ஈவினிங் பார்ட்டி டைம் இல்லைங்களா, சோ கிளாஸியா இருக்கணும்னு நினைக்கிறேன். சோ கிளாஸினஸ்க்கு நான் இங்க வந்து நைக்காவோட ஹனி பூ ஷேட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான் இந்த வீடியோ இங்க முடியுது. தேங்க்ஸ் டு ஓக் ஸ்டோர். இந்த ஓக் ஸ்டோர்ல வந்து உங்களுக்கு ஜுவல்லரி பீசஸ் அண்ட் நிறைய ஹேண்ட்மேட் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். சோ டெஃபினட்டா நீங்க வந்து அந்த இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து செக் அவுட் பண்ணுங்க. அவங்களோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன், செக் அவுட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ இங்க முடியுது. இந்த லுக் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து இந்த லைக் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அண்ட் உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸையும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நல்ல நிறைய வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்றேன். அண்டில் தென் டேக் கேர், டாடா.